என்னோட கேள்வி வந்து மௌலது வந்து பித்தத்து என்று சொல்றான், ஆனா மௌலது சாப்பாடு செய்ய பண்டாரியா போலாமா? அது போல டிரைவரா உள்ளோம், தர்காவுக்கு கோவிலுக்கு சவாரி போலாமா? வெளியூருக்கு கல்யாண சவாரி போனா அங்க ஹோட்டல் இருக்கிறது கிடையாது. ஹோட்டல் இருக்கிறது இல்லை, ஹோட்டலுக்கு போதா இருந்தால் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போற மாதிரி இருக்கு. சில குக்கிராமங்கெல்லாம் போகும்போது அங்க சாப்பாட நம்ம திடீர்னு சவாரி கூப்பிடுவாங்க, நம்ம சாப்பாடுக்கு சிரமமா இருக்கும். சவாரிக்காரங்க வந்து வா சாப்பிட வான்னு கூப்பிட்றாங்க, அது வந்து நம்ம மார்க்கத்துக்கு முரணான கல்யாணமாகவும் இருக்கு, அங்கே போய் நம்ம சாப்பிட்லாமா? அது என்னோட கேள்வி. சகோதரர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ மௌலுது ஓதுறது பிதத்து, அது ஷிர்க்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி மௌலுது ஓதி முடித்து சாப்பாடு கொடுப்பாங்கள்ல, அந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு கூப்பிட்டா அதுக்கு போகலாமா? அதே மாதிரி தர்காவுக்கு சவாரி கூப்பிட்றாங்க, போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு ஒரு திருமணத்தை ஒட்டி விருந்துக்கு சவாரி கூப்பிட்றாங்க, அவங்கள விட்ட கையோட வந்தது வந்தோம், நம்மளும் போய் கையை நினச்சிட்டு வருவோம்னு உள்ளே போய் சாப்பிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த கேள்வி. இப்போ மௌலுதை ஒவ்வொன்றையும் நம்ம தனியாக பார்க்கணும். இப்போ மௌலுதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டோட்டலாகவே நம்ம என்னென்னு சொல்கிறோம், இஸ்லாத்தில் இல்லாதது, ரசூல்லா அங்கீகரிக்காதது, நபி அல்நாஹிம் கற்றுத்தராது. வணக்கம்னு சொன்னால் அது ரசூல்லா நம்ம கற்றுத்தரணும். இப்போ ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறோம், வணக்கம் ரமலானில் நோன்பு வைக்கிறோம்னு சொல்லி தந்தது யார்? ரசூல்லா தான் நமக்கு சொல்லி தந்தாங்க. ஹஜ்ஜுக்குரிய மாதத்தில் ஹஜ்ஜு செய்கிறோம், வணக்கம் அது ஹஜ்ஜுக்குரிய மாதத்தில் ஹஜ்ஜு செய்யணும்னு நமக்கு சொல்லி தந்தது யார்? ரசூல்லா. அதனால தானே ஹஜ்ஜு செய்கிறோம். அது மாதிரி ரபியுல் அவல் மாதம் வந்தால் மௌலூது ஓதணும், ரபியுல் ஆஹிர் மாதம் வந்தால் இந்த மௌலூது ஓதணும். இது வருஷ வருஷம் தானே செய்கிறாங்க, ஒரு சடங்கு போல், ஒரு வணக்க வழிபாட்டை போல், வணக்க வழிபாடு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ வணக்கம்ங்கிற பேரில் வருஷ வருஷம் இந்த மாதத்தில் இதை செய்யணும்னு சொன்னால், இந்த முறையில் செய்ய வேண்டும் என்றால் இதை சொல்லித்த ரசூல்லா தானே சொல்லித்தரணும். வணக்கம்னு இருந்தால் அதை சொல்லித்தர வேண்டியது யார்? அல்லாவோ ரசூலோ நமக்கு சொல்லித்தரணும். அல்லா ரசூல் சொல்லித்தராத எந்த ஒன்றும் வணக்கமாக இருக்காது. இன்றைக்கி நம்ம எதை வணக்கம்னு சொல்கிறோமோ, எதை இஸ்லாம்னு சொல்கிறோமோ, கண்டிப்பாக அது நபி அல்நாயம் காலத்தில் இருக்கும், ரசூல்லாவுடைய அங்கீகாரம் அதற்கு இருக்கும். நபி அல்நாயம் காலத்தில் இல்லாத, நபியின் அங்கீகாரம் இல்லாத எந்த ஒன்றும் வணக்கம் ஆகாது. மௌலுதுக்கு ரசூல்லா காலத்திலையும் இல்லை, அதுக்கு ரசூல்லாவுடைய அங்கீகாரமும் இல்லை. ரசூல்லா மௌலுது ஓதுனாங்களா? ரசூல்லாவை நம்மை விட உயிருக்கு உயிராக நேசித்த அருமை சஹாபா பெருமக்கள் மௌலுது ஓதுனாங்களா? அபுபக்கர் அவங்க ஓதுனாங்களா? உமர் ஓதுனாங்களா? இந்த இவங்க ஓதக்கூடிய இந்த மௌலுதுகளையெல்லாம் இந்த சஹாபாக்கள் ஓதிக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை. இவங்க இமாம்களே ஓதலை. இவங்க எந்த இமாம்களை பின்பற்றுவதாக சொல்கிறாங்களோ, நாங்கள் ஷாஃபி இமாமை பின்பற்றுகிறோம், நாங்கள் அபு ஹனீஃபாவை பின்பற்றுகிறோம்னு இமாம்களை சொல்கிறாங்கள்ல, அந்த இமாம்களுக்கும் இந்த இந்த மௌலுதுக்கும் சம்பந்தம் உண்டா? இவங்க ஓதக்கூடிய இந்த மௌலுதை பற்றி இவங்க இமாம்களாவது அறிஞ்சிருக்கிறாங்களா? நம்மளை சொல்லுவாங்க, எங்கள் இமாமுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்பாங்க. நம்ம பொறுத்தவரை இமாமுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை தான். அப்படி கேட்கக்கூடிய நீங்கள் எந்த இமாமை பின்பற்றுவதாக சொல்கிறீங்களோ அந்த இமாமுக்கும் நீங்கள் ஓதுகிற மௌலுதுக்குமே சம்மந்தம் இல்லையே. நீங்கள் ஓதக்கூடிய இந்த மௌலுதுகள் எதையும் உங்கள் இமாம்களையும் பார்த்தது கிடையாது, உங்கள் இமாம்கள் ஓதியது கிடையாது, உங்கள் இமாம்கள் இதை அங்கீகரித்தது கிடையாது. அப்படி அதனால் இப்போ ரசூல்லா இதை செய்யலை, ரசூல்லா இதை தடுத்துருக்குறாங்க, நபி அல்நாயம் தடுத்த பல அம்சங்கள் இந்த மௌலுதுகளில் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை பிதத்து, இது ஷிர்க்கு, இது ரசூல்லா நமக்கு சொல்லித்தராதது, இதை நம்ம ஓதக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம சொல்லும்போது இப்போ என்ன செய்கிறாங்க, மௌலுதுக்கு சாப்பாடு ஒன்று ஆக்குவாங்க. இப்போ அந்த சாப்பாடுக்கு தான் என்ன செய்கிறது, ஊர் ஊராக வீடு வீடாக போய் வரி வாங்குறது. நம்ம சமுதாயத்தில் இந்த சாப்பாட்டுக்கு ஊர் ஊராக வீடு வீடாக போய் ஏறி இறங்கி வரி வாங்குறாங்கள்ல, அந்த நடைமுறையை ஏழை மாணவர்களின் கல்விக்காக வேண்டி இப்படி வீடு வீடாக ஏறி இறங்கியிருந்தாங்கன்னா இவ்வளோ நன்மையாக போயிருக்கும். ஏழை மாணவர்களுடைய கல்விக்காக வேண்டி இதே ஜமாத்தார்கள், நீங்கள் வீடு வீடாக போங்க, வீடு வீடாக கேளுங்க, நம்ம சமுதாயம் நம்ம தெருவில் எப்படி ஒரு பையன் இருக்கிறான், படிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், முடியலை, இவனை எப்படியாவது ஐஏஎஸ் ஆக்கணும், ஐபிஎஸ் ஆக்கணும், உயர் படிப்புகளை படிக்க வைக்கணும், உங்கள் பொருளாதாரத்தை தாங்கன்னு வீடு வீடாக போனீங்கன்னா வரவேற்கத்தக்கதாக இருக்கும். இவங்க வீடு வீடாக போகிறது எதுக்கு தான், மூலது சாப்பாடுக்கு தான் வீடு வீடாக போகிறது. வீடு வீடாக போய் உங்கள் உங்கள் வரியை தாங்க, உங்கள் வரியை நாங்கள் தரலாம்னா உங்களை நீக்கி வச்சுருவோம். இவங்க பெரிய ஊர், ஊர்லேருந்து என்ன செஞ்சுருவாங்களாம், உங்களை நீக்கி வச்சுருவோம். வேறு என்னப்பா செய்வீங்க, சந்துக்கு பெட்டி தரமாட்டோம், அது என்ன தங்க பெட்டியாது, அது உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் கபரு பூமி வந்து நம்ம உடம்பை ஏற்றுக்குமா, இல்லைன்னா ஏற்றுக்காதா, சந்துக்கு பெட்டி தரமாட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, திருமண புத்தகம் தரமாட்டோம், புத்தகம் தராட்டி கல்யாணம் இல்லையா, புத்தகம் தராட்டி உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணமே நடக்காதான், புத்தகம் தரமா, இப்படிலாம் பல காரியங்களை சொல்லி செஞ்சாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு சில ஆட்கள் அது மாதிரி இங்கே காசு தாங்க, நாங்கள் மௌலுது சாப்பாடு சமைக்க போகிறோம்னு சொல்லி செய்கிறாங்க. இந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு போகலாமான்னா அறவே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது, இது இந்த காரியம் தவறு அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு நம்முடைய பிரச்சாரம் தனி. அதை தாண்டி இந்த சாப்பாடுங்கிறது என்னென்னு சொன்னால், அந்த மௌலுது சாப்பாடையே அவங்க புனிதம் என்று நினைக்கிறாங்க. மௌலுது ஓதிட்டு அந்த சாப்பாடு சமைக்கிறாங்கல்ல, இது ஒரு சாதாரண சாப்பாடு மாதிரி கிடையாது, கல்யாணத்துக்கு சாப்பாடு ஆக்கிற மாதிரி உள்ள டாபிக் இல்லை.
மௌலூதுக்கு சாப்பாடு வாங்கினா அது அது என்ன அந்த சாப்பாடே ஒரு புனித நேர்ச்சின்னு சொல்லுவாங்களே தபுரூக், அதுக்கு பேர் என்ன தபுரூக்கம். தபுருக்குனா என்ன பரக்கத்து முக்கியது நேர்ச்சை, அதை தான் நம்மால் மாற்றிக்கிட்டாங்க. அவன் வந்து பிற மதத்தில் வந்து பிரசாதம் சொல்கிறாங்கள்ல, அதை நம்மளுக்கு நேர்ச்சை தபுரூக்குங்கிற வேறு வேறு பேரை வச்சுக்கிட்டு இப்போ ஃபாத்தியா ஓதுவாங்க பாருங்களேன். பள்ளிவாசல் இமாம்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் ஃபாத்தியா ஓதுவாங்க. கொஞ்சம் சீனி ஒரு கை அளவுக்கு தான் சீனி இருக்கும், அதை ஒரு ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் வச்சு ஃபாத்தியா ஓதி முடித்த உடனே இப்போ அந்த சீனி என்னவா போயிடும், ரேஷன் கடையில் வாங்கின அந்த சீனி இப்போ நேர்ச்சியாக மாறிடுது. அதுக்குள்ளே ஏதோ ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒன்று இறங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், கூட்டத்தில் உள்ள 500 பேருக்கும் அதை பிரித்து கொடுக்கணும். அது ஒரு கையளவு சீனி. எப்படி பிரித்து கொடுக்கறது, தலா ஒரு கல், அந்த சீனியிலிருந்து ஆளுக்கு ரவுண்டு ரெண்டு தாங்க வச்சுக்கோங்க. அதை வாங்கும்போது பார்க்கணுமே நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க, பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாங்குறதுக்கு முன்னால் வரையும் தலையில் முக்காடு இல்லாமல் இருப்பாங்க. நேர்ச்சின்னு சொல்லி வாங்கும்போது மட்டும் தலையில் முக்காடு கொடுத்தாங்க. அவன் தர்றது ரெண்டு கல், அதுக்கு எதுக்கு ரெண்டு கை, சீனியில் தர ரெண்டு கல், அந்த ரெண்டு கல்லை வாங்குறதுக்கு என்னவா முக்காடு போட்டுக்கிட்டு தாங்க அப்படி ரெண்டு கையால் வாங்குவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இது சாதாரண சீனி இல்லை, இது ஒரு பெரிய ஒரு சக்தி இதில் இறங்கிருச்சு, நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஒரு விதமான ஒரு அருள் இதில் இறங்கியிருக்குன்னு அர்த்தம். அது அருள் இறங்கி அது அப்படியா மார்க்கத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்காள். ஒரு சாதாரண பொருளை நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தினால புனிதமாகுமா, அல்லாஹ் ரசூல் எதை புனிதப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அது புனிதமானது, அந்த புனிதத்தை நம்ம யாரும் மறுக்க இயலாது, அது தனி. அல்லாஹ் ரசூல் புனிதமாக்காமல் நீங்களாக ஒன்றை புனிதம்னு சொல்கிறீங்க, இது நேர்ச்சை இது புனிதம்ங்கிறீங்களா, அது எப்படி புனிதமாகும். இப்போ மௌலூது ஓதிட்டு அந்த அந்த சாப்பாடு இருக்குல்ல, அது என்னங்கிறாங்க, இது நேர்ச்சை, நேர்ச்சைனா இது புனிதம். நம்ம மௌலூது ஓதியதற்கு பிறகு இந்த சாப்பாட்டுக்குள்ளே ஒரு புனிதம் இறங்கி விட்டது. அதுக்குள்ளே இறங்கினது ஆடு தான் இறங்குச்சு, மாட்டுக்கறி தான் உள்ளுக்குள்ளே இறங்கியிருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்குள்ளே ஒரு புனிதம் இறங்கி விட்டது. இப்போ இதை இந்த புனிதத்தை நேர்ச்சியை பங்கு வைக்கிறதுக்கு தான் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுறது, இந்த நீ வச்சுக்க நீ வச்சுக்க நீ வச்சுக்கன்னு விநியோகம் பண்ணுறது. அப்போ நேர்ச்சன அவன் சொன்னதுக்கப்புறம் அது ஒரு புனிதம் சொல்லும்போது அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு தவறான நம்பிக்கை. அதுக்கு நம்ம உடன்படுற விதத்தில் அது எப்படி போய் நம்ம போய் சமையல் பண்ண முடியும், அவங்க எதை புனிதம்னு சொல்லுவாங்களோ அதை போய் நம்ம சமையல் பண்ண முடியுமா, அது பண்ணக்கூடாது. அந்த அந்த சபைக்கும் நம்ம போக இயலாது. அப்படியான சாப்பாட்டை சமைப்பதற்காக நம்மை அழைப்பார்களே ஆனால் அதுக்கும் போகக்கூடாது. ஏன், அவங்க நம்பிக்கையே தப்பாக இருக்கு, செயல் தப்பு, இந்த இந்த சாப்பாடு விஷயத்தில் அவங்க நம்பிக்கையும் தப்பாக இருக்கிறது, இது ஒன்று. அது மாதிரி இப்போ தர்காவுக்கு என்ன செய்கிறாங்க, சவாரி கூப்பிடுறாங்க போகலாமான்னு கேட்குறாங்க. இதை பொறுத்தவரையிலையும் நம்ம ரெண்டாக பிரிக்கணும். எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இப்போ தர்காங்கிறது ஒன்று வச்சுக்கோங்க, இது மாதிரி மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்குது. சினிமா தேட்ரு மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது தான், கோவிலுக்கு கூப்பிட்றதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது தான். அது மாதிரி தான் தர்காவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. சினிமா தேட்ரு தடுக்கப்பட்ட மாதிரி கோவில் வழிபாடு அது அவங்க வழிபாட்டு தலம், நம்ம அங்கே போக இயலாது, அதை வழிபாடு வழிபடுவதற்கு நம்ம போக இயலாது, அது நமக்கு தடுக்கப்பட்ட மாதிரி. அது மாதிரி இந்த தர்கா என்பதும் நமக்கு தடுக்கப்பட்ட ஒன்று. இப்போ இதுக்கு சவாரிக்கு கூப்பிட்றதை பொறுத்தவரையில் நாம் வந்து சாதாரணமாக இருப்போம், திடீர்னு ஒருத்தர் வாங்க அங்கே வாங்க சார் என்னை அந்த ஏரியாவில் கொண்டு விடுங்கன்னு கூப்பிடுறாரு, சாதாரணமாக கூப்பிடுறாரு. அப்போ நம்ம போகிறது இருக்குல்ல, அதுக்குன்னு மெனக்கெடாமல் திடீர்னு ஒரு சவாரி வருது என்ன அந்த பகுதியில் கொண்டு விட்டுருங்கிறாங்க, அந்த பகுதியில் நாம் போய் கொண்டு விட்டோம் சொன்னால் இது தப்பு கிடையாது. அந்த கோயில் பக்கத்தில் என்னை விட்டுருங்க, இந்த தர்கா பக்கத்தில் என்னை விட்டுருங்க, இந்த தேட்டர் பக்கத்தில் என்னை விட்டுருங்கன்னு ஒருத்தர் சொன்னார்னா அதில் நீங்கள் அவரை கொண்டு போய் விடுவது என்னவாக ஆகாது, தவறு ஆகாது. இது வந்து தீமைக்கு துணை போகக்கூடிய ஒரு காரியமாக நம்ம கருத வேண்டியது கிடையாது. தீமைக்கு துணை போகிறது எப்போ துணையை போகிறது ஆகும்னா, நாம் அதை மனம் வந்து அதை ஒரு ஒரு சலுகையாக செய்கின்ற பொழுது தான். இப்போ உதாரணமாக நாம் என்ன பண்ணியிருப்போம்னா, இப்போ கல் வியாபாரம் பண்ணுறோம்னு நீங்கள் எல்லா விஷயத்தோடு இணைச்சி பார்த்தா தான் இது புரியும். கல் வியாபாரம் நம்ம பண்ணுறோம், செங்கல் வியாபாரம் பண்ணுறோம். ஒருத்தர் என்ன செய்கிறா, வர நான் வீடு கட்ட போகிறேன் செங்கல் தாங்கன்னு கேட்குறாரு, அது நம்ம கொடுப்போம். அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்வார், நீங்கள் செங்கல் தாங்க நான் அந்த மாதிரி குறிப்பிட்ட இந்த இந்த பகுதிக்கு நான் வந்து இடம் கட்ட போகிறேன், கோயிலில் ஒரு ஒரு முகப்பு கட்டுறதுக்கு உங்களுக்கு செங்கலை தாங்கன்னு கேட்குறாரு. இப்போ நம்ம அந்த செங்கலை கொடுத்தா தப்பாகுமானா, தப்பாகாது. அவங்க வழிபாட்டு எதை கடவுள்னு வழிபடுறாங்களோ அந்த அந்த கடவுள் என்று வழிபடுவதற்குரிய சிலைகளை தவிர்த்து, ஏன்னா அது சிலை வடிக்கிறது கூட அது மார்க்கத்தில் இருக்கலை, அதுக்கு நம்ம கல் கொடுத்தோம்னா அது சிலை வடித்ததில் சேர்ந்துடும். கடவுளாக எதை வழிபடுவார்களோ அவற்றை தவிர்த்து, ஏனைய பகுதிகளுக்கு ஒருத்தர் வர்றாரு அவர் கோயில் கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட இந்த செங்கல் வாங்கிட்டு போனார்னா தப்பு கிடையாது. இது 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 மாதிரி தனியாக ஒரு காரியம் நடைபெறுகின்ற பொழுது அந்த அந்த தியேட்டர் பக்கத்தில் என்னை விட்டுருக்குன்னு ஒருத்தர் கேட்குறாரு, கொண்டு விட்டோம், இது தப்பு இல்லை, இது தீமைக்கு துணை போகிறதா ஆகாது. எப்போ அது தீமைக்கு துணை போகிறதா ஆகும்னா அதுக்கு நம்ம மெனக்கடுறோம், அதுக்குன்னு மெனக்கெட்டு முஸ்திப்படுத்து அந்தந்த சீசன் வரும்போது மக்களுக்கு என்ன செய்கிறோம் அதை பற்றி சொல்லி, வாங்க உங்களை அங்கே கொண்டு நாங்கள் விடுவோம், நாகூர் தர்காவில் கந்தூரி கொண்டாட்டங்கள் துவங்கி விட்டது,
அங்கே போக விரும்பக்கூடியவர்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளவும், நாங்கள் வேணுமில்ல வந்து உங்களை கொண்டு போய் அங்கே இறக்கி விடுவோம் சொல்லி அதுக்கு அழைக்கிறோம். வாங்க வாங்க நம்ம அழைத்து செய்வது என்பது தனி, அதை ஒரு சர்வீஸாக இல்லாமல் அதுக்குன்னு மெனக்கெட்டு முஸ்தீபெடுத்து அதை மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்தி அதுக்கு நாமே அழைக்கிற மாதிரி, வாங்க நாகூர் தர்காவில் கந்தூரி கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விடுது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம். இப்படி கூப்பிட்டு வந்து நாம் போய் செஞ்சோம்னீங்க அது தப்பாக போயிடும். இப்போ தேங்காய் விற்கிறது தப்பு இல்லை, நம்ம மளிகை கடையில் தேங்காய் விற்கிறோம், ஒருத்தர் கோயிலுக்கு உடைக்க போகிற ஒருவர் நம்ம கடையில் வந்து தேங்காயை வாங்கிட்டு அங்கே போய் உடைக்கிறார், இது தப்பா? நம்ம குற்றவாளி ஆகமான ஆக மாட்டோம். ஆனால் அதே நம்ம தேங்காய் கடையவே எங்கே போய் போடுறோம், கோயில் வாசலில் போய் தேங்காய் போட்டோம்னா இங்கே தேங்காய் வாங்கினா கம்மியாக விற்பனை ஆகுது, கோயில் வாசல்லையே தேங்காய் கடை போட்டுருவோம், போட்டோம்னா நிறைய தேங்காய் உடைப்பாங்க, நமக்கு நிறைய தேங்காய் வியாபாரம் ஆகும்னு சொல்லி கோயில் வாசலில் தேர்வு செஞ்சு தேங்காய் கடை வச்சோம்னா இங்கே தப்பு தானே. பூ வந்து நான் ஒரு பூக்கடை வச்சுருக்கிறேன், என்னது ஒருத்தர் பூ வாங்கிட்டு போய் அவர் கோயிலில் போய் போடுறாருன்னு அது அது என்னுடைய குற்றத்தில் வராது. நான் மெனக்கட்டு முயற்சி எடுத்து கோயில் வாசலில் போய் பூக்கடை வைக்கிறேன், இப்போ நான் எதுக்கு தான் போகிறேன், இந்த ஒரு காரியத்தை நாடியே நான் போகிறேன்னு ஆயிரும். அந்த கோயிலை டார்கெட் பண்ணி அங்கே பூக்கடை வச்சோம்னா அந்த அதுக்கு நிறைய பூ விற்பனை ஆகும், இங்கே தேங்காய் கடை போட்டால் நிறைய தேங்காய் விற்பனை ஆகும்னு அதை டார்கெட் பண்ணி நான் பண்ணுறது தப்பாக போயிடும். அப்போ இப்படி இரண்டாக பிரித்து இயல்பில் ஒருத்தர் கூப்பிட்றாருன்னா அது மார்க்கத்தில் நமக்கு அனுமதி, அதை கூட ஒருவர் தடுக்கணும்னு நினைக்கிறார், தவிர்க்கணும்னு நினைக்கிறார், ஒருத்தர் தேட்டருக்கு கூப்பிட்றாரு இல்லை சவாரி வரலங்கன்னு சொல்லலாம், தாராளம் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நல்லது தான், உங்களுக்கே அது உறுத்தலாக இருக்காக, மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் இவங்க வந்து கூப்பிட்றாங்க ஆனால் நம்ம போகிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் போ இல்லை வரல நீங்கள் வேறு சவாரி பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், அது உங்களுக்கு இருக்குது அனுமதி இருக்குது. அது இல்லாமல் ஒருத்தர் போகிறாருன்னா அது ஹராம் இல்லை, அவருக்கு தப்பு கிடையாது, அவர் தனக்கு உறுத்தலாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி தவிர்த்து கொள்ளலாம் அது தனி, போனால் குத்தமானால் குத்தம் இல்லை, அதற்கென்று மெனக்கெடுவதும் அதற்கென்று முயற்சி எடுத்து செல்வதும் தான் தப்பு. அந்த சவாரியாக பார்த்து அந்த ஏரியாவில் போய் கடையை போட்டு அதுக்குன்னு முயற்சி எடுத்து பண்ணுறதுக்கு அது தப்பாக போயிடும், அது நம்ம எண்ணம் வந்து தவறாக மாறிவிடுகிறதே அப்படின்னு ஆயிடும். இது மாதிரி இன்னும் சில வகைகளை எப்படி பிரிக்கணும்னா அந்த இடத்த கவனத்தில் வச்சு பிரிக்கணும். இப்போ இடம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து ஒரு சபைக்கு நம்மளை கூப்பிட்றாங்க, அந்த சபையில் வச்சு பொருளை விநியோகம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நம்ம விநியோகம் பண்ணுற பொருள் அனுமதிக்கப்பட்ட பொருளாக தான் இருக்குது, ஆனால் சபை தப்பாக இருக்குது, சபை தப்பாக இருக்கும் என்றால் அந்த சபையை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் தவிர்த்து கொள்வது நமக்கு நல்லது. ஒருத்தர் பாருக்குள்ளே போகிறாரு, பாருக்குள்ளே போய் என்ன செய்கிறாரு, சும்மா சாதா சர்பத்தை குடிக்கிறாரு, அவர் குடிக்க போகிறது சர்பத்தை ஹலால் தான், அது பாருக்குள்ளே உட்காந்து குடித்தாருன்னா என்னாகும், பார்க்குற பார்வைக்கு என்னவா தெரியும், இவனும் குடிகாரம் தான் இருப்பான் போல், பெரிய குடிகாரனாக இருப்பான் போல இருக்கு, இவன் கையில் உள்ளதே இப்போ வித்தியாசமான கலராக இருக்கு, எல்லோரும் ஒரு சரக்கு அடித்தா இவன் வேறு ஒரு சரக்கு அடிக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா. இல்லாமல் அந்த சபையில் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்கிறார், நான் மதுவை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னா மதுவை வெறுத்து அந்த சபைக்கே போகக்கூடாது, அந்த சபையை விட்டு விலகி வந்துடணும். அப்போ இப்படி சில வியாபாரங்களை பொறுத்தவரையிலையும் நம்ம எதை கவனத்தில் வைக்கணும், மௌலுது சாப்பாடு சமைக்கிறது அறவே கூடாது, போகவே கூடாது, அந்த சாப்பாடே புனிதம்னு சொல்கிறதுனால அதுக்கு நம்ம போகவே கூடாது. இது அல்லாத மற்ற இப்போ இந்த ஆஃபர் போகிறது கேட்டாங்கள, ஆஃபர் போகிறத பொறுத்தவரை எதேச்சியாக நம்ம போகிறதுன்னு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு முயற்சித்து மெனக்கெட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது, மெனக்கெட்டு போகிறது தப்பாக போயிடும், அந்த கடையை சூஸ் பண்ணி அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுற மாதிரி ஆயிடும், கோயில் வாசலை தேர்வு செய்து தேங்காய் வியாபாரம் பண்ணுற மாதிரி பூ வியாபாரம் பண்ணுற மாதிரி ஆகிப்போயிடும், அதை நம்ம தவிர்க்கணும். அது அல்லாமல் இன்னும் சில வியாபாரங்களை மார்க்கத்தில் அந்த சபை எப்படிப்பட்ட இடம் அதை நம்ம பார்க்கணும். இப்போ பேங்கில் இருக்குன்னு வைங்களேன், பேங்கு வந்து அதில் நல்ல தொழிலும் இருக்குது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட தொழிலும் இருக்குது, பேங்குன்னு எடுத்துக்கிட்டால் அது 100% தப்புன்னு சொல்ல இயலாது தானே. இப்போ ஒருத்தர் நம்மளாம் அக்கௌண்ட் வச்சுருப்போம், பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, வட்டி இல்லாமல் உங்கள் பணத்தை சேமித்து வைப்பீங்க, அப்போ நம்ம சேமிப்புக்கு பேங்கு தேவைப்படத்தானே செய்யுங்க, அதுக்கு நம்ம போகிறோம் வரோம் தானே. இது மாதிரி தேவையான அவசியமான காரியங்கள்னு சிலது இருக்கும், அதில் நல்ல காரியங்களும் சிலது இருக்கும், மார்க்கத்தில் தடுக்கப்படாத காரியங்கள் இருக்கும். ஒருத்தர் இப்போ பேங்கு வேலைக்குன்னு கூப்பிட்றாங்க, பேங்கில் வேலை பார்க்குறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க, என்ன வேலைக்கு கூப்பிட்றாங்க, வட்டி கணக்கு பார்க்குறதுக்கு கூப்பிட்றாங்கன்னா நம்ம ஒரேடியாக சொல்லிடுவோம், என்ன வட்டி கணக்கு பார்க்கறதும் கூடாதே, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுருச்சே, ரசூலா தான் அது அல்லாவுடைய சாபத்துக்குரியதுன்னு சொல்லிட்டாங்களே, வட்டி வாங்குறவன் வட்டி கொடுக்குறவன் அதை எழுதுறவன் அதுக்கு சாட்சியாக இருக்கிறவன் இந்த நாலு பேரும் அல்லாவுடைய சாபத்திற்குரியவர்கள் ரசூலா தடுத்துட்டாங்க. அப்போ வட்டி கணக்கு பார்க்குறதுனா அதனுடைய பொருள் என்ன, வட்டி எழுதுறது தான், ரசூலா வந்து யாரை சபிச்சாங்களோ அந்த தொழிலை நேரடியாக செய்கிறதுன்னு ஆயிரும், அது தப்புன்னு நம்ம நேரடியாக சொல்லிடுவோம். அது இல்லாமல் ஒருத்தர் பேங்கு தொழில் கூப்பிட்றா, என்ன தொழில், பேங்கில் வந்து வியாபாரம் பண்ணணும், என்ன வியாபாரம், ஆஃபீஸ் பாய் ஒர்க்கு, டீ கொடுக்கணும், எல்லாத்துக்கும் டீ கொடுக்கணுங்கிறாங்க, டீ கொடுக்குறது நல்லது தானே, டீ கொடுக்குறது தப்பாக தப்பு கிடையாது,
அது இப்ப பேங்க்ல போய் பண்ணனும்னா இப்ப அந்த இடம் என்னவா இருக்கு வெளியில இருந்து நம்ம பண்றது நம்ம டீ கடை வச்சிருக்கோம் பேங்க் கடைக்காரங்க எல்லாம் நம்ம கடையில வந்து டீ குடிச்சிட்டு போனானே அதுக்கு நம்ம குற்றவாளி ஆக மாட்டோம் ஆனா நாம பேங்க் கடையில மெனக்கட்டு உங்களுக்கு வேலையே என்னன்னா நீங்க ஆபீஸ் பாயா பணி செய்யணும் இந்த பேங்க்ல வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் நீங்க டீ கொடுக்கணும்னா இப்ப அந்த இடம் தப்பா இருக்கு நம்ம செய்யற தொழில் சரிதான் டீ கொடுக்கறதுங்கிற தொழில் ஹலாலானதுதான் அது தப்பு இல்லை ஆனா எந்த இடத்துல இருந்து அந்த தொழிலை நம்மை செய்ய சொல்கிறார்களோ அந்த இடம் வங்கி என்கிற அந்த இடம் அது வட்டி அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்ப அந்த அந்த காலம் ஃபுல்லா அந்த இடத்துலயே நான் இருக்கிறேன் அங்க வட்டி அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் நடந்துகிட்டு இருக்கும் நாளடைவில் என மனசுல என்ன தோணும் நான் ஒரு பத்து பேரை பார்ப்பேன் ஆஹா அம்மாவோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணா பணத்தை போட்டான் வட்டி எடுத்தான் வீடு கட்டிட்டானே பேசாம நம்மளும் வட்டி வாங்கி ஒரு வீடை கட்டிடலாம் போலன்னு நமக்கு தோணுமா தோணாதா அங்கேயே ஒரு நெடுங்காலத்திற்கு ஒருவர் இருக்கின்ற பொழுது தவறான காரியத்தில் விழுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால தான் நபி அல்லாஹ் சொன்னாங்க அல் ஹலாலு பையின் ஹலால் தெளிவாக இருக்கு ஒல் ஹராமு பையின் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டவையும் தெளிவானது அந்த இரண்டுக்கும் இடையில் சந்தேகத்திற்குரிய சில விஷயங்களும் உண்டுங்கிறாங்க ஹலால் தெளிவு ஹராம் தெளிவு ரெண்டுக்கும் இடைப்பட்ட சில விஷயங்களும் இருக்கும் அது ஒவ்வொருவருடைய பார்வையில் இது சந்தேகமாக இருக்கு இது ஒரு டைப்பாக இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுமா சந்தேகத்துக்குரியவைகளும் இருக்கிறது அந்த சந்தேகத்துக்குரியவைகளை விட்டும் எவர் விலகி நிற்கிறாரோ அவர் தம்முடைய மானத்தை பாதுகாத்து கொண்டார் தம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொண்டார் சந்தேகத்துக்குரியவைகளில் யார் விழுந்து விட்டாரோ அவர் தம்முடைய மானத்தையும் இழந்து விட்டார் தம்முடைய மார்க்கத்தையும் இழந்து விட்டார்ங்கிற கருத்தில் ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க சந்தேகத்துக்குரிய விஷயங்களை பொறுத்தவரையிலையும் அது வேலிக்கு அருகாமையில் மேயக்கூடிய ஆடுகளை போன்றது ஒரு ஆடு மேய்ப்பன் வேலிக்கு அருகாமையில் தான் ஆட்டை மேய்க்கிறான் அப்போ அந்த அதனுடைய நிலைமை என்னாகும் வேலிக்கு அருகாமையில் ஆடு மேய்ச்சானா அது சேஃபாக சேஃப் ஜோனாது பாதுகாப்பான பகுதியா ரொம்ப உள்ள மேய்கிறது தான் பாதுகாப்பு வேலிக்கு அருகாமையில் ஆடை மேய்ச்சா எப்போது வேண்டுமானாலும் அது வேலையை தாண்டி சென்று விடும் கிணத்து படியில் ஒரு குழந்தை நிற்கிற மாதிரி கிணத்து அந்த கிணத்து சுவர் இருக்கும்ல அந்த சுவரில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது கீழே தான் உழலி எயணும் கிணத்து படியில் தானே நிற்கிது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா எப்போனாலும் கீழே விழுந்துடும் டக்குன்னு போய் தூக்கணும் அதுலேருந்து பாதுகாக்கணும் அது மாதிரி தான் சந்தேகத்துக்குரிய விஷயங்களை பொறுத்தவரையும் அது வேலிக்கு நெருக்கமாக ஆடுகளை மேய்க்கிற மாதிரி எப்போனாலும் வேலையை தாண்டி போயிருங்கிறாங்க அப்போ இது மாதிரி நமக்கு தனிப்பட்ட முறையில் எது எதுலாம் சந்தேகத்துக்குரியவையாக தெரியுது இதெல்லாம் பேணுதலற்றதாக இருக்குது இதெல்லாம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குன்னா அதை விட்டும் நாம் விலகிக்கொள்வது தான் நம்ம மார்க்கத்துக்கு நன்மையானது இப்போ அதே மாதிரி சவாரிக்கு போய் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சாப்பிட கூப்பிட்றாங்க வாங்க வந்து சாப்பிட்டு போயிருங்கிறாங்க அங்கே போகலாமா அப்படின்னா அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அது அப்படி அப்படி சாப்பிடக்கூடாது ஏன் நம்ம அந்த சாப்பாடை பொறுத்தவரையிலையும் அதை நம்ம என்னென்னு சொல்லிட்டோம் அதை நம்ம தப்புன்னு சொல்லிட்டோம் நம்ம அவங்க விருந்து பற்றி கேட்டாங்கல்ல வலிமா விருந்து கூப்பிட்டா போகலாமான்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம் எந்த விருந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விருந்து எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் தப்பாக இருக்குதோ அந்த தவறு நடைபெற்ற நிகழ்ச்சியை ஒட்டி ஒரு விருந்து கொடுக்கப்பட்ட அந்த விருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம் அந்த விருந்தில் போய் பங்கேற்கக்கூடாதுன்னு இப்போ நாம் ஒரு டிரைவராக போகிறோம் திடீர்னு வாங்க கூப்பிட்டாங்க பார்த்தா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு என்னை கொண்டு விட்டுருங்கன்னு விட்டோம் இப்போ சாப்பிட்ற நேரம் வாங்க மண்டபத்துக்கு வந்து சாப்பிட்டு போங்கங்கிறாங்க அங்கே நிகழ்ச்சி பார்த்தா தப்பாக இருக்குது மார்க்கத்துக்கு முரணான நிகழ்ச்சிகளாக இருக்குது வரதட்சணை வாங்கப்பட்டிருக்குது அல்லது வேறு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை ஒட்டி நடத்தப்படுகிற விருந்துன்னு சொன்னால் இப்போ நம்மளை சாப்பிட கூப்பிட்டு அந்த அந்த விருந்துக்குள்ள நம்ம போகக்கூடாது நம்ம தனியாக தான் ஏதாவது ஹோட்டலில் வீட்டில் நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்கிறோம்னு வெளியே போயிடணும் அவாய்ட் பண்ணிடணும் இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க சாப்பாடை கொண்டு வந்திருந்தாங்க நம்ம டிரைவருங்க நம்ம திருப்பி அவங்க கூட்டு போகக்கூடிய நிலையில் இருக்கும்போது நீங்கள் இருங்க நாங்கள் சாப்பாடு எடுத்து தந்துடணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொண்டு நம்ம கையிலேயே தந்துட்டாங்கன்னு வைங்க கையில் தந்தால் சாப்பாடு தப்பு கிடையாது கையில் நம்ம கையிலேயே சாப்பாடு தந்துட்டாங்கன்னா இந்தாங்க சாப்பாடு இதை சாப்பிட்டுங்கன்ட்டாங்க இப்போ நம்ம கையில் தரப்பட்டுருச்சுன்னா இந்த சாப்பாடு நமக்கு ஹராம் கிடையாது ஏன் நம்ம அந்த விருந்தை புறக்கணிக்கணும்னு சொன்னது சாப்பாட்டுக்காக புறக்கணிக்கணும்னு சொல்லலை அந்த சாப்பாடு ஹராமு அதனால் அந்த விருந்தை புறக்கணிங்க நம்ம சொல்லலை சாப்பாடு ஹலால் தான் அவங்க ஆட்டிறச்சியோ மாட்டிறச்சியோ பிஸ்மில்லா சொல்லி அறுத்து தான் சமைச்சிருக்கிறாங்க சாப்பாடு ஹராம்லாம் இல்லை ஆனால் அந்த நிகழ்ச்சி தப்பாக இருக்குது நாம் அந்த நிகழ்ச்சியில் ஒருவராக பங்கேற்கின்ற பொழுது அதை ஆதரித்தவங்களாக போயிடும் நம்முடைய ஆதரவு அங்கே எதிர்பார்க்குறாங்க அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்றாங்க நாமும் போய் பங்கு கொண்டோம்னு சொன்னால் நம்ம ஆதரவு கொடுத்துட்டோம்னு ஆயிரும் அப்போ இப்படி ஆதரவு கொடுக்கறதுனால தான் சமூகத்தில் பல அனாச்சாரங்கள் நடக்குது அப்படி ஆதரவு கொடுக்காதீங்க அதை புறக்கணிங்கிறதுக்காண்டி தான் சாப்பிட போகக்கூடாதுங்கிறோம் அது அல்லாமல் சாப்பாடை நம்ம கையில் தந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் வண்டியில் தான் உட்காந்துருக்கிறீங்க உள்ளுக்குள்ளையெல்லாம் போகலை உள்ளே கூப்பிட்றாங்க நீங்கள் உள்ளே போயிடக்கூடாது அது உள்ளே போகிறத நம்ம அவாய்ட் பண்ண தான் வேணும் நீங்கள் வாங்க வந்து சாப்பிட்டு போயிருங்கன்னா அந்த விருந்தாளிகளும் நம்ம ஒரு ஆளாக மாறிடும் அதை ஆதரித்தவர்களும் நாமும் ஒரு நபராக மாறிடும் இல்லைங்க நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடணும்
வெளியவே போய் சாப்பிட்றணும். சில நேரங்கள் அவங்க இல்லைங்க நான் சாப்பாடு தந்துருந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கையில் தந்துட்டாங்கன்னா இந்த சாப்பாடு என்ன கிடையாது, ஹராம் கிடையாது, சாப்பிட்லாம். மௌலது சாப்பாடு நம்மளை தேடி வந்து தந்தாலும் சாப்பிடக்கூடாது. ஏன், அது அது புனித சாப்பாடுன்ட்டான். இங்கே கல்யாண சாப்பாடு புனிதம்னு சொல்கிறது இல்லை. மௌலது சாப்பாடை பொறுத்தவரை அந்த சாப்பாடே என்னவா மாறிடுது, இது புனிதம். அல்லாஹ் அல்லாதவர்களின் பேரில் அறுக்கப்பட்டது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி பூஜிக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்ளக்கூடாதுன்னு மார்க்கத்தில் நமக்கு தடை இருக்குது. எந்த விதத்தில் நம்மை தேடி வந்தாலும் அதை நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த கல்யாண சாப்பாடு அப்படி கிடையாது. அந்த நிகழ்ச்சி தப்பாக இருக்கிறதுனால தான் நம்ம போக மாட்டேங்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன், உள்ள நான் வரமாட்டேன், நிகழ்ச்சிக்கும் வரமாட்டேன்ட்டோம். ஒரு சவாரியாக போன ஒருவருக்கு அவர் நான் உள்ளே சாப்பிட வரலன்ட்டார், நான் வெளியே சாப்பிட்றேங்கிறாரு, அவங்களா இருந்தாங்க அதை சாப்பிடுங்கன்னு கையில் தந்துட்டாங்கன்னா அதை சாப்பிட்டுக்கலாம், அது தப்பு கிடையாது.